Hi friends and family, welcome to JOSHIGARDEN. In this video, we will see a super garden tips and tricks. இது வரைக்கும் நீங்கள் கேள்வியப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த மாதிரி பொருள்களை இதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவோமான்ட்டு. அந்த மாதிரி ஒரு 5 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 என்னென்னா முட்டை ஓடு தான். முட்டை ஓடு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கார்டனுக்கு ரொம்பவே பயனுள்ளது. நம்மளுடைய சேனலில் நிறைய முட்டை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த முட்டையோட எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல முட்டை வீடில் நிறைய கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம்லாம் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த முட்டையோட நம்ம வந்து துருக்கி பவுடராக்கிலாம் வந்து நம்ம கார்டனுக்கு போடுவோம். இன்னொரு டிப் என்னென்னா இதுலேயே மண் நிரப்பி ஒரு விதையை வச்சு நம்ம மண்ணுக்குள்ளே வச்சுட்டோம்னா இந்த முட்டையோடு கூட சேர்ந்து வளரும் போது அது நல்லா இன்னும் ஆரோக்கியமாக வளரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை பவுடராக்கி போடும்போது இதில் இருக்க கால்சியம்லாம் டைரெக்டாக அப்படியே மண் வழியாக உள்ளே நுழைஞ்சு நல்லாவே செடி வளர்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2 என்னென்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு, ஏன்னா நான் கேட்கும் போதே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் கூட நான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டிப் நம்பர் 2 ஒன்றும் இல்லை, பாப்பாவோட டைப்பர் தான். நீங்கள் யூஸ்டு டைப்பரோ இல்லை யூஸ் பண்ணாத புது டைப்பரோ, டைப்பர்னாலே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், யூரினை வந்து அப்சார்ப் பண்ண, இதுக்கு ஈரத்து தக்க வைக்கத்தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் இதை செடி கூட சேர்த்து நம்ம புதைச்சோன்னா, இல்லை செடி கூட இந்த ஜெல்லை வந்து மண்ணோட மண்ணாக வச்சோன்னா அது வந்து ஈரத்தன்மையை வந்து காக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அதுங்களோட டைப்பரை வந்து நீங்கள் தூக்கி வெளியே அடிக்காதீங்க. ஏன்னா நம்மளோட பெரியவங்களே சொல்லியிருப்பாங்க, குழந்தையோட டைப்பரை வெளியே அடித்தா அது வேறு ஏதாவது அனிமல்ஸ் வாய் வச்சுச்சுன்னா குழந்தைக்கு வயிறு வலி அது மாதிரி ஏதோ வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக சொல்லுவாங்க. இனிமேல் நீங்கள் டைப்பரை தூக்கி அடிக்காதீங்க, இது மாதிரி செடிக்கு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சாப்பிட்ற காய்கறி செடிக்கு தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிடாதீங்க, வேறு ஏதாவது க்ரோட்டன்ஸ் அந்த மாதிரி செடிக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்டு கிச்சனில் இருக்க ஒரு ப்ராடக்ட் தான் இந்த முள்ளுக்கரண்டி. பிளாஸ்டிக் முள்ளுக்கரண்டி கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கும். இதை வச்சு தான் டிப் 3 பார்க்க போகிறோம். முள்ளுக்கரண்டி வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? இந்த முள்ளுக்கரண்டி வச்சு நம்ம நிறைய வேலை பார்க்கலாம். நம்ம அழகாக கார்டனில் ஆசை ஆசை இந்த பூ அந்த பூன்னு சொல்லிட்டு செடியெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வைப்போம். கூடயே வந்து நம்ம வீட்டில் ஒரு செல்லப்பிராணியும் வளர்த்தோம்னு வைங்களேன், அது என்ன ஆகும்னே தெரியாது. நமக்கு பிடிச்ச செடியாக பார்த்து போய் கடிச்சு விட்டுரும், இல்லை அந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுத்துரும். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வாட்டி எங்கள் வீட்டில் நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், அதுவும் போயிட்டு மண்ணெல்லாம் நோண்டி விட்டுரும். இல்லை ஏதாவது செடி நட்டோன்னா அதுக்கு அதை பார்த்த உடனே பிச்சு போடணும்னு தோணுமானான்னு தெரியாது, போய் பிச்சு போட்டுரும். ஏதாவது பூ இருந்துச்சுன்னா அதையும் போட்டு பிச்சிடும். ஸோ அதை நம்மளால் கண்ட்ரோலும் பண்ண முடியாது, அது திட்டினா அது வந்து பாவமாக வந்து நம்மளை பார்க்கும். ஸோ இதுக்காக ஒரு டிப் தான் இந்த முள்ளுக்கரண்டி. இந்த முள்ளுக்கரண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுவும் பிளாஸ்டிக் நம்ம யூஸ் இந்த ரூபா யூஸ் பண்ணல, அந்த முள்ளுக்கரண்டி இந்த மாதிரி செடிக்கு நடுவில் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா எந்த ஒரு அனிமலோ நாயோ பூனையோ இல்லை கூட ரேபிட் ஏதாவது வளர்த்திங்கன்னா கூட அதுவும் பக்கத்தில் வராது. ஸோ இது பக்கத்தில் இன்கேஸ் வந்தாலும் இந்த மாதிரி முள்ளுக்கரண்டி அந்த நாய்களை எதுவுமே காயப்படுத்தாது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களோட கார்டன் டிப்ஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ 4வது டிப் என்னென்னு பார்த்தலாம். 4வது டிப் பால் தான். பாலுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே கால்சியம் அதிகமான ஒரு ஃபுட் தான் வந்து பால். இது வந்து பிளான்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் வந்து பாலை டெய்லி ஊற்றணும்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம வீட்டில் கண்டிப்பாக பால் என்றைக்கா ஒரு நாள் திரிஞ்சு போகலாம், இல்லை கெட்டு போயிடலாம். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு ஊற்றுனீங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக தக்காளி வளர்த்திங்கன்னா அதுக்கு ரொம்பவே நல்லது, ஏன்னா தக்காளிக்கு வந்து கால்சியம் ரொம்ப பிடிக்கும். ஸோ தக்காளி போன்ற செடிகளுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே அழகாக வளரும். பால் மட்டும் இல்லாமல் பால் பவுடரும் நீங்கள் வந்து செடிக்கு யூஸ் பண்ணலாம். அது வந்து மண்ணோட கலந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது செடியோட வேர்கள் டைரெக்டாக அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ செடி நல்லா வளரும். இனிமேல் உங்கள் வீட்டில் வந்து பால் திரிஞ்சாலோ இல்லை பால் கெட்டு போனாலும் தயவு செஞ்சு எடுத்து ஊற்றிடாதீங்க. அது செடிக்கு ஊற்றிங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக ரொம்பவே சூப்பராக வளரும். பால் மட்டும் இல்லை மற்ற டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் தயிர் அந்த மாதிரி பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது செடி நல்லா அழகாக கால்சியம் சத்து அதிகமாக வளரும். ஸோ டிப் 5 பார்க்கலாம். டிப் 5 நான் யூஸ்வலாக என்னோட சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம கிச்சன் வேஸ்ட் வச்சு தான், கிச்சனில் இருக்க வேஸ்ட்டே செடிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உரம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கிச்சனில் ஏதாவது ஒரு காய்கறி அலசுறீங்களோ இல்லை பழம் அலசுறீங்களோ அந்த தண்ணியை நீங்கள் டைரெக்டாக சிங்க்லேயோ இல்லை வேற எங்கேயோ ஊற்றிடாதீங்க. அது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி செடிக்கு ஊற்றிங்கன்னா அவ்வளோ நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற அந்த எல்லா காய்கறி கழிவுகள், முட்டை கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதை கூட நீங்கள் ஒரு கம்போஸ்டாவோ இல்லை ஒரு ஃபர்டிலைசராகவோ யூஸ் பண்ணலாம். ஸோ 5வது டிப் இது தான். நீங்கள் வந்து அலசுற தண்ணி, வேக வைக்கிற தண்ணி, சில டைம் நம்ம சில பேர் வந்து வேக வைக்கிற தண்ணி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களாம் தனியாக அதை ஸ்டோவ் பண்ணி செடிக்கு ஊற்றிங்கன்னா அதில் இருக்க ப்ரோட்டீன் ஸ்டார்ச்லாம் வந்து செடி நல்லாவே வளர யூஸ் பண்ணும். இனிமேல் நீங்கள் கட் பண்ணுற ஒவ்வொரு காய்கறியிலேருந்தும் ஒரு ஒரு புது செடியை கொண்டு வரலான்றதை யோசித்து எந்த ஒரு காய்கறியும் எந்த ஒரு காய்கறி கழிவுகளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதையும் நீங்கள் சேமித்து செடிக்கு ஊற்றும்போது செடி ரொம்பவே ஆரோக்கியமாக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வளரும். இந்த மாதிரி டப்பாவிலையோ இல்லை பாட்டிலையோ நீங்கள் சேமித்து நீங்கள் நார்மலாக ஊற்றுற தண்ணியோட
பாதி பாதி அமௌண்ட் நீங்கள் டைல்யூட் பண்ணி ஊற்றினா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும், செடி ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த அஞ்சு டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த அஞ்சு டிப்பும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமான டிப் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. பை பை.